இங்கே பாருங்கள், நம்ம இங்கே போடுவோம் கோழிக்கு. ஏன்னா அந்த கோழி வந்து பார்த்திங்கன்னா மான தெரியும், கோழி இப்போ தூக்குனா தெரியும் எப்படி. இங்கே பாருங்கள் அம்புட்டு கோழி குஞ்சும் எப்படி வச்சுருக்கு பாருங்கள். ஸோ இயற்கையாகவே இது நல்லா தெரியுது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து ஒரு 20 நாளைக்கு முன்னாடி ஒரு கோழி அடை வச்சுருந்தோம். இப்போ அந்த கோழி வந்து பார்த்திங்கன்னா 20வது நாள் குஞ்சு பொறிச்சிருச்சு. இப்போ நம்ம அந்த குஞ்சு பொறிச்சதை வந்து பார்க்கலாம் எப்படி பொறிஞ்சிருக்கு அப்படின்னு பாருங்கள். ஆமாம், இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து தூக்க போனோம்னா கோழி வந்து நம்மளை கொத்த வருது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து நமக்கு 12 முட்டையில் நமக்கு மேக்ஸிமம் எல்லா முட்டையுமே பொறிச்சிருச்சு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா தெரியும் குஞ்சு வந்து இப்போ தான் சில குஞ்சுங்க வந்து முட்டையிலேருந்து வெளில வந்திருக்கு. இங்கே வந்து பார்த்திங்கனாலே தெரியும் சில முட்டைங்க வந்து மூக்கு விட்டபடியே இருக்குது. அதுவும் வந்து இந்த கொஞ்சம் நேரத்துக்குள்ளே வந்து குஞ்சு அதுலேருந்து வெளியில் வந்துடும். இப்போ பாருங்கள், 2, 4, 6, 8, 9 9 முட்டையிலேருந்து குஞ்சு வெளில வந்துட்டுது. நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இதில் ஒரு இன்னும் ஒரு முட்டையிலேருந்து குஞ்சு வெளில வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அது வந்து பார்த்திங்கன்னா மூக்கு விட்டுருக்கு. மீதி ரெண்டு முட்டை கூழ் முட்டையாக இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா கலர் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மங்கலாக தெரியுது. பார்க்கலாம், பொறுத்திருந்து பார்க்கலாம். இன்றைக்கி சாயந்தரத்துக்குள்ளே அந்த மூணு முட்டையிலிருந்தும் குஞ்சு வரல அப்படின்னா அந்த மூணுமே கூட கூழாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒன்றே ஒன்று வந்துடும் எப்படியும், இல்லை ரெண்டு வந்து கூழாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் நம்ம வந்து கோழியை வெளியே எடுத்து விட்டுட்டு நம்ம செக் பண்ணோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா 12 முட்டையில் 9 குஞ்சு வெளியில் வந்திருந்தது. இன்னும் ஒரு முட்டையிலேருந்து குஞ்சு வெளியே வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். இப்போ நம்ம வந்து பாருங்கள் செக் பண்ணி பார்ப்போம். இப்போ ஒரு டைம் நம்ம எடுத்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 மணி நேரம் ஆயிடுச்சு. அந்த முட்டையிலேருந்து குஞ்சு வெளில வந்திருக்கான்னு நம்ம செக் பண்ணுவோம். இப்போ பாருங்கள், கோழி கிட்டே போகும்போதே நம்மளை கொத்துறதுக்கு வருது, ஓகேங்களா? ஏன்னா அது குஞ்சு பொறிச்சிட்டதுனால வந்து கொத்த வருது. இப்போ நம்ம கோழியை வந்து அப்படியே வெளியில் எடுத்து பார்க்கலாம். இங்கே பாருங்கள், என்னை கொத்த வருது பாருங்கள். அந்த குஞ்சுக்கு வந்து பாதுகாப்பு அவ்வளோ பண்ணுது. இந்த கோழி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அமைதியான கோழி தான். பட் இப்போ குஞ்சு பொறிக்கும் போது அது வந்து அதோட குஞ்சை பாதுகாக்கிறதுக்காக நம்மளை கொத்த கொத்த வருது பாருங்கள். இப்போ நான் இதை வந்து அப்படியே தூக்குறேன் பாருங்கள், வெளியில் தூக்குறேன். இப்போ பாருங்கள் எத்தனை குஞ்சு இருக்குன்னு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். மார்னிங் நம்ம பார்க்கும்போது 9 குஞ்சு இருந்தீங்களா, இப்போ எத்தனை இருக்குன்னு நம்ம செக் பண்ணுவோம். இப்போ பாருங்கள், இந்த முட்டைலாம் வந்து பார்த்திங்கன்னா தோல் உடஞ்சி தனித்தனியாக வந்துருச்சு. இதில் வந்து பாருங்கள், இப்போ நம்ம எண்ணிடலாம். காலையில் பார்க்கும்போது நமக்கு 9 குஞ்சு இருந்தது இல்லைங்களா, இப்போ 2, 4, 6, 8, 10 இருக்குது. இங்கே பாருங்கள், இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா சின்னோண்டு குஞ்சு. இது வந்து இப்போ தான் வெளியில் வந்திருக்கு. அந்த ஒரு முட்டை நம்ம உடஞ்சிருக்குன்னு சொன்னோம் இல்லைங்களா, அந்த முட்டையிலேருந்து வந்த குஞ்சு. இங்கே பாருங்கள், இப்போ நான் விரல் வச்சிருக்கிறது இதுதான் வந்து இப்போ புதுசாக முட்டையிலேருந்து வெளியே வந்திருக்கிறது. இப்போ 2 முட்டை பாருங்கள், அந்த கலர் மங்களாக இருக்குதுன்னு சொல்லியிருந்தோம் இல்லைங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா கூழ் முட்டையாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இனிமேட்டுக்கு இது பொறிக்குமானா கொஞ்சம் டவுட்டு தான். 2 முட்டை வந்து பார்த்திங்கன்னா 12 முட்டையில் 2 முட்டை மட்டும் பெண்டிங் இருக்குது. இது வந்து நம்ம பொறிக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி, வெயிட்லெஸ்ஸாக இருக்குது, ஓகேங்களா? பொறிச்சிருந்தால் நமக்கு இந்த டைம்லேயே வந்து பொறிச்சிருக்கணும், பட் நமக்கு வந்து இதில் பொறிக்கலை. இப்போ பாருங்கள், இந்த கோழியோட ரியாக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆட்டுக்குட்டியை வந்து பார்த்திங்கன்னா கொத்த ஓடுது. இங்கே வந்து பக்கத்தில் இருக்கு இல்லைங்களா, இந்த ஆட்டுக்குட்டி வந்து கிட்ட வரும்போது கொத்த ஓடுது. இப்போ நம்மளே கொண்டு போய் கையை இப்படி காட்டினா கூட கொத்த வருது பாருங்கள். இங்கே பாருங்கள், கொத்து கொத்த கொத்துறதுக்கு ரியாக்ட் பண்ணுது பாருங்கள். எந்த அளவுக்கு அது ஆக்ரோஷமாக அந்த கோழி குஞ்சு நம்ம ஏதாவது பண்ணிடுவோம்னு சொல்லிட்டு சேஃப்டி பண்ணுறதுக்காக தான் அது இந்த அளவுக்கு ரியாக்ட் பண்ணுது. ஒரு இங்கே பாருங்கள், இந்த குஞ்சுகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோழியை வந்து தவி தவி கூப்பிடுது. ஸோ இப்போ நான் இதை என்ன பண்ணுறேன் பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காகவே அந்த கோழி வந்து அந்த குஞ்சுகள் மேலே ஏறி
தன்னோட ரெக்கைக்குள்ள வந்து அணைச்சிக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ஈவினிங் டைமு, நம்ம கோழி வந்து மார்னிங்கே வந்து குஞ்சு பொறிச்சிருச்சு, 10 குஞ்சு பொறிச்சிருந்தது 12 முட்டையில். இந்த கோழி வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் தீவனம் எதுவுமே இதுக்கு நம்ம இன்னும் கொடுக்கல. இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா, இந்த கோழியை தனியாக இறக்கி விட்டு தீவனம் கொடுக்க போகிறோம், சரிங்களா? இப்போ பாருங்கள், நான் இதை போய் எடுக்க போகிறேன், பாருங்கள் கொத்துது, பாருங்கள் என் கையில் கொத்துது, பாருங்கள் அதை குஞ்சு நம்ம ஏதோ பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு நம்மளை கொத்த கொத்த வருது. இப்போ நான் இதை அப்படியே எடுக்கிறேன், வெளியில் எடுத்துட்டு நம்ம வெளியில் விட்டுட்டு தீனி போடலாம் இந்த கோழிக்கு, சரிங்களா? இப்போ பாருங்கள் குஞ்சு எல்லாமே இருக்குது. இப்போ நம்ம வந்து இந்த கோழிக்கு வந்து தீவனம் போட போகிறோம். நான் தீவனம் இங்கே எட்டு வந்து வச்சுருக்கேன், அரிசி தான் நம்ம போட போகிறோம். இங்கே பாருங்கள், நம்ம இங்கே போடுவோம் கோழிக்கு. ஏன்னா அந்த கோழி வந்து பார்த்திங்கன்னா மார்னிங்லேருந்து எதுவுமே சாப்பிடலை, இந்த குஞ்சை பாதுகாப்பு பண்ணிக்கிட்டு அந்த புட்டியிலேயே மண் புட்டியிலே அடைஞ்சு கிடந்தது. ஸோ இப்போ நம்ம அதை தனியாக எடுத்து தூக்கி விட்டு நம்ம அரிசி போட்டிருக்கிறோம். இது சாப்பிட்டு முடித்த உடனே நம்ம என்ன பண்ண போகிறோம், மறுபடி இந்த புட்டியிலேயே தூக்கி நம்ம விட்டுட போகிறோம், ஓகேங்களா? குஞ்சு இன்னும் கொஞ்சம் கோழி கூடவே இருந்ததுக்கப்புறம் நம்ம இந்த கம்பு இல்லைனா அரிசியை வந்து நம்ம அம்மியில் வச்சு நல்லா நுணுக்கி மாவாக்கி நம்ம இந்த கோழி குஞ்சுக்கும் தீவனமாக நம்ம வைக்க போகிறோம், ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இந்த ஆடுகளெல்லாம் வந்து பார்த்துக்கிட்டே இருக்குது இந்த கோழி குஞ்சுகளை. பாருங்கள் அந்த குஞ்சுகளாம் தாயை காணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குது. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இந்த குஞ்சுகள்லாம். இங்கே பாருங்கள், கரெக்டாக 10 குஞ்சு இருக்குது. இதில் 2 மட்டும் மூணு கலர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், மீதி எல்லாமே இந்த கோழி கலர் தான். அந்த கோழி அடையில் எப்படி அடைஞ்சிருக்குதோ அதே பொசிஷன்லேயே உட்காந்துக்கிட்டு இந்த அரிசியவும் சாப்பிடுது பாருங்கள். இங்கே பாருங்கள், இந்த குஞ்சை வந்து ஒன்று கையில் எடுத்து காமிக்கிறோம் பாருங்கள். இங்கே பாருங்கள், அழகழகாக இருக்குது குஞ்சுகள்லாம். இங்கே பாருங்கள், அழகாக பார்க்குது இல்லைங்களா? பாருங்க, கோழி தீவனம் திங்கிறத விட அந்த குஞ்சுகளை பாதுகாக்கிறதுல தான் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுது. அங்கே பாருங்கள், தீவனத்தில் வந்து அதுக்கு ஃபுல் கான்சன்ட்ரேஷன் கிடையாது. நம்ம ஏதாவது குஞ்சை எடுத்துகிட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குஞ்சுகளை பாதுகாக்கிறதுல தான் அதோட ஃபோக்கஸ் வந்து அதிகமாக இருக்குது. இருந்தாலும் பசியில் அதையும் சாப்பிட்டாகணுங்கிற ஒரு சூழ்நிலையில் அது சாப்பிட்டுக்கிட்டு இருக்குது. இருந்தாலும் இந்த குஞ்சுகள் மேலே தான் அதுக்கு கண் அதிகமாக இருக்குது. பாருங்கள், இப்போ பாருங்கள், நான் இதில் தொட போனேன்னா என்னை வந்து கொத்துறதுக்கு கூட வருது. சாப்பிடு சாப்பிடு, சாப்பிட்டுட்டு அப்புறம் வந்து உட்காந்துக்கு, கொண்டு போய் விட்டுடுறேன், சாப்பிடு சாப்பிடு, ஒன்றும் யாரும் பண்ண மாட்டாங்க. பாருங்க, எவ்வளோ அழகழகாக இருக்கு பாருங்க. ஸோ இப்போ நம்ம இதை எடுத்துட்டு போயிட்டு கோழிக்கிட்டயே சேர்த்துடலாம். பா 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 பா, வாங்க வா வாங்க வா. இங்கே பாருங்கள், இப்போ முட்டையை இந்த புட்டியிலேருந்து நம்ம எடுத்து வெளியே விட்டுட்டோம். இப்போ அந்த குஞ்சுகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அணைச்சி வைக்குது அதோடய ரெக்கைக்குள்ளே. இப்போ இந்த இதை வந்து நம்ம க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இந்த புட்டியில் இருந்ததெல்லாம், இந்த முட்டை உடஞ்ச தோல் அதெல்லாம் நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அது வரைக்கும் வந்து கோழி குஞ்செல்லாம் வெளியில் எடுத்து விட்டுருக்குறோம்.
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கோழி எல்லாத்தையும் அணைச்சி தன்னோட ரெக்கைக்குள்ளே வச்சுருக்கு பாருங்கள். எல்லா குஞ்சுகளையும் இங்கே பாருங்கள், அம்புட்டு குஞ்சு அந்த ரெக்கைக்குள்ளேயே தான் இருக்குது. இங்கே பாருங்கள் எல்லாத்தையும் எப்படி அணைச்சி வச்சுருக்கு பாருங்கள். இந்த மாதிரி டைம் யாராவது புதுசாக போய் தொட போனாங்கன்னா கொத்தி விட்டுறோம். நம்ம பழக்கப்பட்டதுனால அதிகமாக கொத்த மாட்டேங்குது. இப்போ இதில் ஏதாவது ஒரு குஞ்சாவது வெளியே தெரியுதான்னு பாருங்கள். ஒரு குஞ்சு கூட வெளியில் தெரியல, அந்த அளவுக்கு கவர் பண்ணி வச்சுட்டுது. ஏதாவது மேலேருந்து பருந்து வந்து தூக்கணும்னு நினச்சா கூட எதுவுமே பண்ண முடியாது, அந்த அளவுக்கு கவர் பண்ணி வச்சுருக்கு பாருங்கள். ஆனால் எல்லா கோழி குஞ்சுமே 10 கோழி குஞ்சும் இந்த ரெக்கைக்குள்ளே தான் இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், கோழி இப்போ தூக்குனா தெரியும் எப்படி. இங்கே பாருங்கள் 50 கோழி குஞ்சும் எப்படி வச்சுருக்கு பாருங்கள். ஸோ இயற்கையாகவே இது வந்து அந்த கோழி வந்து கவர் பண்ணிவிடுது. இப்போ வந்து பாருங்கள், நம்ம கிண்ணி கோழி வந்து இந்த குஞ்சுகளை சுற்றி சுற்றி பார்க்குது. ஹோய் ஹோய் ஹோய், கொத்தி விட்றாத, ஹே 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 ஹே, கொத்தி விட்றாத, கத்தாது கத்தாது, பார்க்கு எல்லா குஞ்சு மாதிரி இருக்குது. பழைய புட்டியை வந்து க்ளீன் பண்ணிவிட்டு அந்த தோலெல்லாம் வெளியில் எடுத்துட்டோம். எடுத்துட்டு அந்த ரெண்டு முட்டை பொறிக்காமல் இருந்ததை அதுலேயே வச்சு கோழியை அதுலேயே தூக்கி விட போகிறோம். எப்படியும் அது பொறிக்க போகிறதில்ல, இருந்தாலும் நம்ம அந்த முட்டையோடையே சேர்த்து நம்ம இந்த குஞ்சுகளை தூக்கி விட்டு நம்ம கோழியும் அதிலே வைப்போம். ஒரு வேளை பொறிச்சதுன்னா நமக்கு ஒரு 2 நாளைக்கு இதில் வச்சுருந்து அப்புறம் கோழியை குஞ்சோடு வெளியே எடுத்துகிட்டு வந்துடலாம். இல்லை 2 நாள் கழித்து வெளியே கொண்டு வந்துடலாம்ல. பாருங்கள் மறுபடியும் அந்த மண்புட்டிலே வச்சாச்சு. இந்த கிண்ணி கோழி வந்து பார்த்தீங்கன்னா அந்த குஞ்சுகளை கொத்துறதுக்கு போகிற மாதிரி போகுது கிட்ட. இங்கே பாருங்கள் அந்த அந்த ஆட்டுக்குட்டியை கொத்தி விட்டுட்டு கோழி. அதுதான் பக்காவாக அசம்பிள் ஆகிடுச்சு, எல்லா குஞ்சுகளும் போயிட்டு புட்டியில். இப்போ நம்ம வந்து இதை எடுத்துகிட்டு போயிட்டு எங்கே வச்சுருந்தோமோ அதே இடத்துல கொண்டு போயிட்டு வச்சிடலாம். மெயினாக தீனி திங்கிறதுக்காக தான் நம்ம இங்கே கொண்டு வந்தோம். கோழி வந்து தீனி திங்க மாட்டேங்குது, குஞ்சை பாதுகாக்கிறது தான் ஃபோக்கஸ் பண்ணுது. இங்கே பாருங்கள், இப்போ ஒரு நாள் முடிஞ்சிருச்சு நமக்கு, கோழி குஞ்சு பொறிச்சு. இப்போ அந்த குஞ்சுகளுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட் டைம் வந்து தீவனம் கொடுக்க போகிறோம். அதுக்கு வந்து என்ன பண்ணுறோம், கம்பை வந்து நம்ம தூளாக நொறுக்குறோம். இந்த நொறுக்கின கம்பை தான் வந்து அந்த சின்ன குஞ்சுகளை வந்து சாப்பிட வைக்க போகிறோம். ஏன்னா முழுசாக அதால் முழுங்க முடியாது, சின்ன குஞ்சாக இருக்கிறதுனால நம்ம வந்து என்ன பண்ணுறோம், முதல்ல ஒரு 10 நாளைக்கு வந்து இப்படி கொடுத்துக்கலாம். நல்லா வந்து நொறுக்கிட்டு சின்ன சின்ன பீஸ் ஆனதுக்கப்புறம் அதை நம்ம வந்து போட்டோம் அப்படின்னா அந்த குஞ்சு ஈஸியாக எடுத்து சாப்பிட்றோம். பொடியாக நம்ம நுணுக்கி வச்சிட்டோம். நுணுக்கி வச்சிருக்கிற அந்த கம்பை அள்ளிட்டு வந்து ஒரு இடத்துல விசிற போகிறோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் நம்ம கீழே வந்து விசிற போகிறோம். விசிறிட்டு இந்த இடத்துக்கிட்ட தான் அந்த கோழி குஞ்சுகளை தூக்கிட்டு வந்து விட போகிறோம். இப்போ கூண்டில் வந்து அடைஞ்சிருக்கு பாருங்கள். இப்போ நம்ம கோழி குஞ்சு அப்படியே கொண்டு வந்து வெளியில் விட்டுட்டோம். தீனி நம்ம போட்டிருக்கோம். தீனி வந்து இன்னும் சாப்பிட ஆரம்பிக்கல. கோழி அழைச்சிட்டு போய் அந்த இடத்துல விட்டுதுனா தான் இது சாப்பிட ஆரம்பிக்கும். இப்போ பாருங்கள், இன்னமேட்டுக்கு இது கோழி பின்னாடியே தான் போகும் எங்கே போனாலும். அந்த 10 குஞ்சுகளும் அழகழகா இருக்குது, சின்ன சின்னதால. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அரைச்சி தூள் பண்ணி போட்டிருக்கிறோம். இந்த கம்பு வந்து திங்கிறான்னு பார்ப்போம். கோழி சாப்பிட்டு கொத்தி காட்டினாதான் இந்த சின்ன குஞ்சுங்க வந்து சாப்பிட ஆரம்பிக்கும். இது இயல்பாகவே நடக்கிற ஒரு விஷயம். இங்கே பாருங்கள், இப்போ பாருங்கள் அந்த கோழி கொத்த கொத்த அதுவும் ஆட்டோமேட்டிக்காக வந்து சாப்பிட ஆரம்பிக்குது பாருங்கள். அந்த கோழி தான் ப்ராக்டிஸ் பண்ணி விடணும். இந்த கிண்ணி கோழி வேறு இடையில வந்து வந்து பாருங்கள், இந்த கோழி கொத்த கொத்த அந்த குஞ்சுகளும் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுது பாருங்கள். கோழி கொத்தி சாப்பிட்டா தான் குஞ்சுகள் சாப்பிட ஆரம்பிக்கும். கோழி சாப்பிடாத வரைக்கும் குஞ்சு வந்து சாப்பிடாது. இந்த மாதிரி டைம் ரொம்ப கவனமாக இருக்கணும். மேலே வந்து பருந்து லகுடு இதெல்லாம் வந்ததுன்னா அடித்து காக்காலாம் தூக்கிட்டு ஓடி போயிடும். பக்கத்துலேயே உட்காந்து இதை தீனி சாப்பிட வச்சு நம்ம கொண்டு போயிட்டு கூண்டில் அடைச்சி வச்சிடணும்.
பாருங்க இந்த குஞ்சோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா முட்டையே நமக்கு ரொம்ப சிறிய முட்டையாக தான் இருந்தது. ஏன்னா இது ஃபஸ்ட் டைம் இந்த கோழி வந்து அடை வச்சிருக்கோம். இது வந்து கன்னி கோழி, மொதல் டைம் நம்ம வந்து அடை வச்சிருந்ததுனால அதோட முட்டையே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன முட்டையாக கவுதாரி முட்டை மாதிரி தான் இருந்தது. ஸோ அதனால் இந்த குஞ்சு சைஸும் பாருங்களேன் ரொம்ப குட்டியோன் இருக்கும். ஒரு நாள் ஆயிடுச்சு. இங்கே பாருங்க அந்த சேவலோட சேர்ந்தது தான் இந்த கோழி சேர்ந்து குஞ்சு பொறிச்சது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சேவல் கலர்லேயும் ஒரு ரெண்டு மூணு குஞ்சுகள் இருக்கு. கம்பு சாப்பிடுதாட்டிக்கே பொறுக்குது. அதான் கோழி வந்து சாப்பிட்டு காட்டுச்சுன்னா அது ஆட்டோமேட்டிக்காக சாப்பிட ஆரம்பிச்சோம். இங்கே இருக்குது பொறுக்குது பாரு. இது இருக்கிற வேகத்தில் நம்மளை குத்துறான்னு குத்தும் அது பாரு. அதே நம்மளது இதுக்கு ஏதாவது எடுத்துகிட்டு வந்து அரிசி போடுவோம்மா. அந்த கிண்ணி கோழி வந்து அது கோழி குஞ்சு ஏதோ பண்ண போகுதுன்ட்டு ஓடி அதை கொத்திருச்சு. அங்கங்கதான் போயிட்டு இருக்கு, அது கொத்துது வேற. குஞ்சு கொத்துதா? கிண்ணி கோழி துரத்திட்டு போயிட்டு இந்த கருவாச்சி பொல்லாதோலா இருக்கு பலாட்டுக்கு. அது கொத்து காட்டுக்குன்னா கொத்துதான். இங்கே பாருங்க அந்த கிண்ணி கோழிகிட்ட போயிட்டு இந்த குஞ்சுகள்லாம் போயிட்டு சும்மா பார்க்க போகுது. அந்த கிண்ணி கோழி வந்து இங்கிட்டங்கிட்ட ரியாக்ட் பண்ணுது. இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். டாப்லேருந்து எந்த நேரத்தில் வேணாலும் பருந்து வந்து அடிச்சுட்டு போயிடும் குட்டியோண்டு குஞ்சாக இருக்கிறதுனால. அதனால் நாங்கள் பக்கத்துலேயே இருந்து பார்த்துக்குறோம். இதை கொஞ்ச நேரம் இதை வந்து கோழி ப்ராக்டிஸ் பண்ணி இதை கொஞ்சம் சாப்பிட வச்சதுக்கப்புறம் எடுத்துகிட்டு போயிட்டு நாங்கள் கூடையில் வச்சு கவுத்து போட்டுருவோம். இன்னும் கொஞ்ச நாளைக்கு ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். இந்த குஞ்சு தானாக வந்து தன்னை பாதுகாத்துக்கிற வரைக்கும் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். என்ன இவ்வளோ ஃபாஸ்ட்டாக போறது இது? இது இந்த கிண்ணி கோழி தான் ஏன்னா வெளியூருக்கு போகிற மாதிரி கிளம்பி ரேஸுக்கு போகிற மாதிரி அதான் வெளியூருக்கு போகிற மாதிரி தான் கிளம்பி வேக வேகமாக சாப்பிட்டுட்டு இருக்கு. யாராவது வந்து வாங்கிப்பாங்கன்னு பாருங்க இப்போ இப்போ ஆண்டு குட்டி கொத்தி விட போகுது கோழி. அது மட்டும் நல்லா தெரியுது. ஐயோ அந்த குஞ்சு நான் அப்படி கிடக்குது அங்கே ஓடி போகும் மேலே ஏறிடுது. சரியா நல்லா இருக்க மாட்டுக்கு, நல்லா கொத்துது ஆட்டுக்குட்டியா. சரி இவ்வளோ நேரம் சாப்பிடாம படுத்துருந்துட்டு இப்போ சாப்பிட்றது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இவ்வளோ நேரம் வந்து தீனி சாப்பிட்றதுக்கு அதுக்கு விட்டுருந்தோம். இதுக்கப்புறம் வந்து நம்ம வெளியே வச்சுருந்தோம்னா நம்ம ஆள் இல்லாத நேரம் இந்த கோழிகளை வந்து பருந்து எதாவது அடிச்சுட்டு போயிடும் கோழி குஞ்சுகளை. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், இதை கொண்டு போயிட்டு சேஃபாக எங்கே இருந்ததோ அங்கேயே நம்ம வந்து கூண்டில் வச்சு அடைச்சிடலாம். இப்போ பாருங்கள்